ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் வந்து வலுவலுப்பான துணியில் வந்து ஓவர்லாக் போடாமல் எப்படி ஒரு நீட் ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஒன் டே லைஃப் ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைப்பீங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே வந்துட்டு வலுவலுப்பான துணியில் வந்து ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக பார்க்குறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பாலிஸ்டர் துணிலையும் வந்து ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். எப்போவுமே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கான ஒரு தனித்துவமான வழியிலே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் வந்து சீக்கிரமாக ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுருவேன், இல்லை எந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தாலும் நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் நமக்கான ஒரு தனியாக ஒரு ஸ்டைல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் தனித்துவமானவங்க தான், ஆனால் அது வந்து நமக்கே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கான ஒரு ஸ்டிச்சிங் ஸ்டைலை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து மற்றவங்களோட ஸ்டைலாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட சொந்த முயற்சியாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நான் கீழே வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுட்டு இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக் பீஸ் வந்து அங்கேயும் வந்து தையல் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். என்னோடய ஒன் டே லைஃப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10 இல்லைன்னா ஒரு 10:30 மணிக்கு தான் நான் வந்து கடைக்கு வருவேன். வந்ததும் இன்றைக்கி நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டு எடுத்து வச்சுப்பேன். நான் வந்து மார்னிங் ஒரு 11 மணிக்கு தைக்கிறதுக்கு உட்காடுறேன் அப்படின்னா, பசங்க வந்து 4:30 வந்துடுவாங்க. அந்த 4:30 வரைக்கும் இடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 இவ்வளோ தான் வந்து நான் கடையில் இருக்கக்கூடிய டைம். இந்த டைமிங்கில் தான் வந்து என்னால் எவ்வளோ ப்ளவுஸ் தைக்க முடியுமோ அவ்வளோ ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். நான் வந்துட்டு 20 நிமிஷத்தில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து தைச்சிருவேன். 30 நிமிஷத்தில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து என்னால் தைக்க முடியும். ஏன்னா எனக்கு வந்து ஸ்பீடு வந்து நல்லா வரும், அதனால் வந்துட்டு நான் ரொம்ப குயிக்காகவே வந்து ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுருவேன். எந்த மாதிரி துணி கொடுத்தாலும் வந்து நான் சீக்கிரமாக தைச்சி முடிச்சுருவேன். காட்டன் துணியில் தான் இவ்வளோ நேரம் ஆகும், இல்லை வந்து பாலிஸ்டர் துணிக்கு டைம் இழுக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் எந்த கணக்கும் இல்லைங்க. கஸ்டமரை கொண்டு வந்து கொடுக்குற துணி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து வந்து மாறுபடும். ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் இல்லை 5 6 இந்த மாதிரி கூட இருக்கும். சம்டைம்ஸ் வந்து தைக்கிற ஒர்க்கே இருக்காது, ஃப்ரீயாக தான் இருப்போம், அந்த மாதிரியும் இருக்குது நிறையா. இதுவே வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைம் சீசன் டைம்லையெல்லாம் இப்போ வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு அந்த டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அப்போ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற நாளில் பார்த்துட்டேன்னா எப்பவும் போல் இந்த டைமிங் தான், அதாவது 11 மணிக்கு வந்தேன்னா ஒரு 4:30 வரைக்கும் தான் நான் வந்து இந்த ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மற்ற வேலைகளை பார்க்க நான் கிளம்பிடுவேன். இப்போ நான் வந்து ஸ்லீவ் அடிச்சிட்ருக்கேன். ஸ்லீவ் ரவுண்டில் வந்து நான் ஸ்டிச்சஸ் போடல, அங்கே எண்டு தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த தையல் வந்து போடல. இந்த மாதிரி பாலிஸ்டர் துணிக்கு வந்து இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம தையல் போடாமல் அப்படியே விட்டுட்டோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா ஹெம்மிங் பண்ண மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்ஸ் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக வரும். நிறைய பேர் வந்துட்டு பாலிஸ்டர் துணி தைக்கிறப்போ வந்துட்டு விலகி வந்துடுது, தூக்குன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எந்த துணியாக இருந்தாலும் சரிங்க, கரெக்டாக நேர் பண்ணி நம்ம தைச்சோம்னா மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கீழே அந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கிட்ட வந்து நான் தையல் போடலை, ஆனாலுமே வந்து நீட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் பீஸ் தைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா வலுவழுப்பான துணியில் வந்து டாட் போடுறப்போ வந்து கரெக்டாக அது வந்து
துணி வந்து விலகிடும். லைனிங் துணி மட்டும்தான் டாட்டில் இருக்கும், அந்த வலுவலுப்பான துணி வந்து டாட்டுக்கு வந்து இருக்காது. அது வந்து ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, நாம் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி தையல் போட்டிருக்க மாட்டோம். இதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆரிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஃபேப்ரிக் க்ளூ, அந்த க்ளூ வந்துட்டு லைனிங் பீஸில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த துணியை வந்து ப்ளவுஸ் துணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி அந்த காயறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக ஈவனாக எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் நம்மளால் வந்து அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து தைச்சு பாருங்கள், அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து ரெகுலராக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம தைக்கிறப்ப இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளால் வந்து தைச்சிட்ருக்க முடியாது. பிகினர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து தைக்கிறப்பவே வந்து கரெக்ஷன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டி ஆல்ரெடி எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன், தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். அதோடய லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து டெய்லரிங்கை தாண்டி ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று சாப்பாடு, ரெண்டாவது வந்து தூக்கம். இந்த ரெண்டையும் வந்து நான் எதுக்காகவும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்ருவேன், அந்த டைம் ஆனால் தூங்கிடுவேன். ஸோ இது வந்து நான் எதுக்காகவும் இந்த விஷயத்தை வந்து நான் ஸ்கிப் பண்ணினதே கிடையாது. நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்ப வேலை வேலைன்னு முழு நேரமும் சோறு தண்ணி இல்லாமல் ஒரு நாள் முழுக்க தச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்து அடிக்கடி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 10 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் தைச்சேங்க, ப்ளவுஸ் வந்து 20 ப்ளவுஸ் தைச்சேன், 25 ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக தைக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் வந்துட்டு ஹெல்த்து ரொம்ப முக்கியங்க, ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். அதனால் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் வந்து அந்தளவுக்கு நான் வந்து செய்ய மாட்டேன். குடும்பத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளை நாமே ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவ்வளோ தைச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், உடம்பு சரியில்லைன்னா கொண்டு போய் டாக்டர்கிட்ட தான் அத்தனை காசையும் கொட்ட போகிறோம் இல்லைங்களா. அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ, நம்ம ஹெல்த் வந்து எவ்வளோ ஒத்துழைக்குமோ அந்தளவுக்கு நம்ம வந்து தைச்சா போதும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம டெய்லரிங் லைஃபை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மெஷினில் தைக்கிறீங்க அப்படின்னா, மெஷின் காயிலே விடாமல் ஃபுல் டைமும் அதுக்கு வந்து ஒர்க் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து என்னாகும், கொஞ்ச நாளில் ஒன்று ரிப்பேர் ஆகிடும், இல்லைன்னா வந்துட்டு அது லொடலொடன்னு அது ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம பாடி வேலை வேலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணி குடிக்காமல் இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம உடம்பு வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்து ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறப்ப தான் வந்துட்டு இந்த வலுவலுப்பான துணியில் வந்து மிஸ்டேக் வரும். டாட் பிடிக்கிறப்ப வந்து மெயின் கிளாத் விலகுது அப்படின்னிங்கன்னா, கண்டிப்பாக அந்த டாட் போடுற இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாட் பிடிங்க, அப்போ வந்து அது விலகாது, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நான் அந்த மாதிரி எந்த டாட்டுமே வந்து போடலை. எனக்கு வந்து இது பழகிடுச்சு, ஏன்னா நான் அதிகமான ப்ளவுசஸ் வந்து நான் நிறைய தைச்சிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி வலுவலுப்பான துணி வந்து பயப்படாமல் தைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து சீக்கிரமாகவே நல்லா தைச்சு பழகிடுவீங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. நான் வந்து எல்லா ப்ளவுஸையும் ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவேன். அது காட்டனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த சிந்தட்டிக்காக இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுபடி ஃபாலோ பண்ணி தைச்சோம்னாவே எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். டெய்லர்ஸோட ஒர்க்கே பார்த்துட்டிங்கன்னா உட்காந்து தைக்கிற ஒர்க் தான். இதுலேயும் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, பேக் பெயின் வரும், காலுக்கு வந்து சரியான ரத்த ஓட்டம் இருக்காது, ஏன்னா தொங்க போட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து காலெல்லாம் வந்து வீங்கிக்கும். அதனால் வந்து அப்பப்போ எழுந்துச்சு நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும், நடக்கணும், அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காரணும், சமணங்கால் போட்டு உட்காரணும்,
அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுக்கா எப்பவும் போல் தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு மட்டும்தான் நம்ம தைக்கணும். இதை வந்து ஃபாலோ பண்ணாமல் நம்ம ரெகுலராக உட்காந்து தைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கால் வந்து அந்த வீக்கம் வந்து சம்டைம்ஸ் குறையவே குறையாது. அதனால் அந்த மாதிரி யாராவது தைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பட்டி வந்து ஃப்ரண்ட் பீஸோடு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், படிமானத்தையிலும் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எப்பவும் போல் வி பட்டியும் ஐ பட்டியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா ஃபினிஷிங் பண்ணுறீங்க எப்படிங்கிறத சொல்லி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து சொல்லித்தரேன். ஏன்னா அதுக்காக தானே இவ்வளோ தூரம் நான் வந்து எல்லா டிப்ஸையும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து ஒரே ப்ளவுஸில் வந்து நம்ம எதையுமே சொல்லிட முடியாது. நான் ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கிறப்ப என்னென்ன அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன். அதனால் நம்ம வீடியோ ரெகுலராக கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி வீப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பீஸ் எவ்வளோ கட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து ரெண்டு பீஸுமே எடுத்துக்கோங்க, போதும், அதிகமாக வந்து தேவையில்லை. இந்த மாதிரி சிங்கிளாக வச்சு தேய்ங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொக்கிப்பட்டிக்கு எப்பவும் போல் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்து வந்து நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். நான் ஒவ்வொரு தடவையும் ப்ளவுஸ் தைக்கிறப்பெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன், எங்கெங்கே படிமான தையல் போடணுமோ அங்கெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வந்து படிமான தையல் போடுங்க. அப்போ தான் ஒரு ப்ளவுஸ் வந்து பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் ஹூக் பட்டியும் வச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு எதுக்குமே நான் ஓவர்லாக் வந்து கொடுக்கல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்கிட்ட ஓவர்லாக் கிடையாது. அப்போ எப்படி தைச்சனோ அது மாதிரி தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு தைச்சு காட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பீஸில் வந்து எப்பவும் போல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் டாட் வந்து போட்டுக்கோங்க. என்றைக்குமே வந்து ஒரு ப்ளவுஸ் நீங்கள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு ஐயோ இது வலுவலுப்பான ட்ரெஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நெகட்டிவாக வந்து நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ ஆர்வமாக தைச்சிங்கனாலும் உங்களால் வந்து தைக்க முடியாது. அது ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துக்கிட்டே உங்களை வந்து டென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து நெகட்டிவாக வந்து எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துட்டால் ஓ இந்த ப்ளவுஸ் தானா டக்குன்னு தைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்தையும் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சி தலைக்கு மேலே தூக்கி வச்சோம்னா பாரம் தான் அதிகமாகும். அப்போ நம்ம எப்படி தான் வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிறது சொல்லுங்கள். நான் வேலைக்கு போன இடத்துல வந்து அங்கே அந்த அக்கா சொல்லுவாங்க, எந்த ப்ளவுஸ் வந்தாலும் வந்து நீங்கள் முகம் சுளிக்காமல் தைச்சிங்கனாவே அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், உங்களோட பேச்சை வந்து அந்த ப்ளவுஸ் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சொன்னது வந்து 100% உண்மை தான். நான் வந்துட்டு என்னோடய டெய்லரிங் கடைக்குள்ளே வந்துட்டுனா நான் தனியாக இருந்தாலுமே ஏதாவது பேசுவேன். அதாவது நான் எனக்கு அங்கே தனியாக இருக்கிற நினைப்பே வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா தைச்சிட்ருக்கேன், உள்ளே வந்து நிறையா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து என்னை சுற்றி இருக்கிறதா வந்து நான் எப்போவுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரி எத்தனை பேர் தனியாக பேசுகிறீங்கன்னு தெரில, தயவு செஞ்சு மெண்டலாக இருப்பாளோ பைத்தியமாக இருப்பாளோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது வந்து எனக்கு இயல்பு. உள்ளே வந்ததையுமே சாமி ஃபோட்டோ இருக்குது, பார்த்தா இன்றைக்கி நல்லா தைச்சிடணும், இன்றைக்கி எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டோம் இல்லைங்களா. அப்போ நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோம், கடவுள் அங்கே இருக்காருன்னு நினச்சி பேசுகிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய மிஷின்கிட்ட பேசுவேன். எனக்கு வந்து அது பழகிடுச்சு. ஆரம்பத்துலேருந்தே அப்படி பேசி பேசி பழகினதுனால வந்ததையும் அந்த மாதிரி பேசுனா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன். இப்பாருங்க, நான் கழுத்து பீஸ் வந்து வச்சுட்டேன். நான் வந்துட்டு இந்த தடவை என்ன பண்ணேன்னா ரெண்டாக ஈவனாக வந்து ஃபோல்டு பண்ணல, ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தான் வச்சு மடக்கி தையல் போட்டுட்ருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கழுத்து பீஸ் வைக்கிறதுல கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். அதோடு வந்துட்டு ரொம்பவும் ஈஸி தான். கழுத்து பீஸ்க்கு வந்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த துணி அது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கிராஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் திருப்புறப்போ வந்து நீட்டாக வரும்.
ஃப்ளீட் வைக்காமையே வந்து ரொம்ப அழகாக வரும். அந்த 1/2 இன்ச் கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் கேப்லேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் கடைசி வரைக்கும். எவ்வளோ நேரம் தைச்சாலுமே சரிங்க, கொஞ்சம் நேரம் வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களோட இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் கூட யாராக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எல்லாருமே சேர்ந்து மனசை விட்டு ரிலாக்ஸாக பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பேசுகிறப்ப வந்து இதை விட ஒரு ரிலாக்ஸ் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து என்னோடய குழந்தைங்களோடையும் ஹஸ்பண்டோடையும் ரொம்பவே டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த நாளில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவரும் வந்ததே என்கிட்ட வந்து சொல்லிடுவார். நானும் வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து அவரோட டீட்டெயிலாக நான் வந்து ஷேர் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பசங்கக்கிட்டேயும் நாங்கள் வந்து பேசுவோம், என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க, ஸ்கூலில் என்ன சாப்பாடு கொடுத்தாங்க அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்து நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். நானும் இன்றைக்கி அம்மா அப்படி தான் சமையிருந்தேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். இப்போ கழுத்து பீஸ் வச்சுட்டோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து அந்த தையல் போட்ட வரைக்குமே கொஞ்சம் வந்து நாட்சஸ் போடுங்க. ஏன்னா இது இந்த மாதிரி போட்டிங்கன்னா கழுத்து பீஸ் வந்து அழகாக திரும்பி வந்துடும். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும். எப்பவும் போல் வந்து வச்சு அடித்ததுக்கப்புறமா இந்த சைடு திருப்பி விட்டுட்டு படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு எனக்கு என்னோடய பசங்க வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்காக வந்து சின்ன சின்ன வேலைகளும் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி வீடு பெருக்கிறது எல்லாமே வந்து என்னோடய பெரிய பையன்தான் எனக்காக பண்ணுவான். என்னோடய குட்டி தம்பி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா பாத்திரமெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு வந்து வெளியில் போட்டுருவான். க்ளீன் பண்ண வேண்டிய எல்லா பாத்திரத்தையுமே கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுருவான். இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து படிமான தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து உள்ளே மடக்கிட்டு மேல் சைடு வந்து திருப்பி தையல் போடுங்க. ஏன்னா உள் சைடு வந்து திருப்பி தையல் போடுவாங்க ஒரு சிலர், அப்படி வந்து வேண்டாம். மேல் சைடு திருப்பி தையல் போட்டிங்கன்னா துணி வந்து சுருக்கம் இல்லாமல் நம்மளால் வந்து தைக்க முடியும். இந்த மாதிரி வந்து பாலிஸ்டர் கிளாத்தாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி வந்து அந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே தையல் போடுங்க. நிறுத்தி நிதானமாக பொறுமையாகவே வந்து தைக்கலாம், அவசரம் எதுவும் வேணாம். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து இது பழகிடுச்சு, அதனால் வந்து நான் குயிக்காக வச்சுருவேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் நீட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக தைச்சு பழகுங்க சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் தையல் போடுறோம் இல்லைங்களா, அதுவும் வந்து மேல் சைடு வச்சே போடுங்க. ஏன்னா அப்போ தான் ஏதாவது சுருக்கம் வந்தால் நமக்கு தெரியும். நம்ம வந்து லைனிங் பீஸ் சைடு உள்ளே திருப்பி போட்டோம்னா வெளியே வந்து இன்கேஸ் துணி சுருங்கிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது. இப்போ பாருங்கள், நான் ரெண்டாவது தையலும் வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து மேல் சைடு வச்சு தான் போடுறேன். ஃபஸ்ட்டு தையல் போடுறப்ப எப்படி இழுத்து கரெக்டாக நம்ம வந்து நேர் பண்ணி தையல் போட்டோமோ அதே மாதிரி ரெண்டாவது தேயிலையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போடுங்க. எனக்கெல்லாம் எப்படி தைச்சாலும் இந்த மாதிரி வராதுங்க அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். எனக்குமே கூட ஆரம்பத்திலேயெல்லாம் இந்த மாதிரி வந்ததில்லை. நான்லாம் எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ இது என்னடா இந்த மாதிரியெல்லாம் துணி வந்துடுச்சு அப்படின்ட்டு. அதை வந்து அந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவுமே வந்துட்டு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இந்த துணிகள்லாம் வந்து பழகிற வரைக்கும் தான் நம்மக்கிட்ட ரொம்பவே ஆட்டம் போடும், அதுக்கப்புறம் அடங்கி போயிடும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்றைக்குமே இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துருச்சுன்னா இந்த ப்ளவுஸ் எங்கிட்ட வரத்துக்கு காரணம் என்னை தவிர யாரும் நல்லா தைக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரொம்பவே சூப்பராக வந்து தைக்க முடியும். கழுத்து பீஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக வச்சுட்டேன். இனி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடு தையல் போட்டோம்னா ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். எப்பவும் போல் வந்து ஷோல்டர் பகுதியிட்டிருந்தே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்லீவ் வந்து எந்த காரணத்துக்காகவும் இழுக்க வேண்டாம். ஸ்லீவையும் இழுக்கக்கூடாது, கீழே இருக்க பீஸையும் இழுக்கக்கூடாது. முடிஞ்சால் நீங்கள் வந்து நேர் பண்ணிக்கலாம் பீஸை. அந்த வளைவு வருது இல்லைங்களா, அந்த வளைவு வரப்போ வந்து கீழே நேராக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தையல் போடுங்க, கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஒன் டே லைஃப் அப்படிங்கிறதுல வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நைட் டைமில் கண்டிப்பாக டைம் கிடச்சிச்சின்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்து நாங்கள் பள்ளியறை பூஜைக்கு வந்து போவோம். சைடில் வந்து அதிகமாக எக்ஸஸாக துணி இருக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க.
நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து துணி விட்டேன். அது வந்து நம்ம லாஸ்ட்டாக தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்பாருங்க, நான் வந்து ஸ்லீவுக்கு நான் ஸ்லீவ் ரவுண்டில் வந்து அந்த தையல் போடல பார்த்தீங்களா, அது வந்து தெரிவிக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆரி ப்ளவுஸ்க்கெல்லாம் தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடு ஸ்லீவையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக. நான் வந்து ஏன் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஓவர்லாக் போடாமல் தைச்சு காட்டுறேன் அப்படின்னா, சில பேர் வந்து நினச்சிட்ருப்பீங்க ஓவர்லாக் போட்டால் தான் அந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்னு. 99% வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தைக்கிறதுல தான் வந்து நீட்னஸ், அந்த 1% தான் வந்து அந்த ஓவர்லாக் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. ஓவர்லாக்கே வந்து இல்லாமல் இன்விசிபிளாக நிறையா பேர் வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க இருக்காங்க, ஏன்னா அந்த தையல் வெளியே தெரியாத அளவுக்கு தைக்கிறவங்களும் வந்து இருக்காங்க. பட்டி பகுதி இருக்கு இல்லைங்களா, பட்டி பகுதி, ஷோல்டரு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைடில், இதெல்லாமே வந்து நம்ம தையல் தெரியாத அளவுக்கு ஓவர்லாக் இல்லாமே வந்து நம்ம தையல் போடலாம். இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சைடு மட்டும் நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு சைடில் ஆம் கோல் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியும் கேட்குறீங்க. அது வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸ் நான் சொன்ன மாதிரி தான், பட்டி வந்து ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் அளவெடுத்து பட்டி கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுபடி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸாக வருது இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் சைடு எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு, அந்த ஆம்கோல் சைடு வருது இல்லைங்களா, அங்கே வந்ததையுமே வந்து இந்த மாதிரி நமக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும் அந்த இடத்துல ரெண்டு ஆம்கோலும் ஒன்றா இருக்கா இல்லை விலகி இருக்காங்கிறது தெரியும். அதனால் வந்து அதை ஈவனாக வச்சுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து நீடில், நான் சொல்லியிருக்கேன் நீடில் வச்சு எப்படி நம்ம ஆம்கோல் வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வந்து தைச்சுக்கலாம். எப்பவும் போல் சைடில் வந்து நம்ம 3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் சைடில் வந்து அதிகமாக வந்து தையல் போடாதீங்க அப்படின்னு, 3 தையல் போட்டுக்கோங்க, அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக போட்டிங்கனாவே ப்ளவுஸ் நம்ம தைக்கிறப்பவும் நீட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு கட்டிங்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க சரிங்களா. எனக்கு வந்து இந்த மாதிரி வலுவழுப்பான ப்ளவுஸ் தைக்கவே வரமாட்டேங்குதுங்க, நானும் தைச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியை மட்டும் கைவிட்டாமல் செஞ்சிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களாலும் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த சைடும் நான் வந்து ஆம்கோலை கரெக்டாக வச்சுட்டு தையல் போடுறேன். எதுவுமே வந்துட்டு பழகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா, ஈஸியாக வந்து யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் கிடச்சிடாது, அதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படணும் சரிங்களா. எந்த ஒரு விஷயமுமே வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டா அதுக்கு வந்து வேல்யூ அவ்வளோவா இல்லை இல்லைங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அது மாதிரி தாங்க டெய்லரிங்கும், எதுவுமே வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிடாது சரிங்களா. எனக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரல, அது வரல, இது வரல, எதுவும் நீங்கள் காரணம் சொல்லாதீங்க, முயற்சி மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக வந்து நம்ம துவக்க மாட்டோம். பாருங்கள், 1 இன்ச் கேப்பில் வச்சு நான் சைடில் எக்ஸஸ் இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஓவர்லாக் வந்து நான் எங்கேயுமே போடலை, ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆம்கோல் ஜாயிண்டு பாருங்கள், அந்த ப்ளஸ் குறி மாதிரி எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள், எங்கேயுமே மிஸ் ஆகலை, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள், ஓவர்லாக் இல்லாமலேயே எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா. அதனால் ஓவர்லாக் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டெல்லாம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு ஓவர்லாக் இல்லாமையே நம்ம வந்து சூப்பராக நம்மளால் ப்ளவுஸ் தைக்க முடியும். பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள், ஒரு பாலிஸ்டர் துணி தைச்ச மாதிரியே இல்லை, ஒரு காட்டன் துணியை தைச்ச மாதிரி தான் வந்து இருக்குது.
அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ள நீட்னஸும் அப்படி தான் இருக்குது. ஓவர்லாக் போட்டால் தான் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டெல்லாம் எதுவுமே கிடையாது. பாருங்கள் ஹூக் பட்டி வி பட்டியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்களும் வந்து இந்த மாதிரி தைச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நீட்டாக வருது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.